63 நாயன்மார்கள் வரிசையில் மூன்றாவதா இயற்பகை நாயனாருடைய வரலாற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினம்ங்கிற ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் இயற்பகை நாயனார். சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் பேரன்பு கொண்டிருந்த இவர் தன்னை தேடி வர அடியவர்கள் எதை கேட்டாலும் அதை தயங்காது வழங்கி வந்தார். சிவபெருமான் இயற்பகையாருடைய அடியார் பக்தியை உலகிற்கு காட்ட திருவுள்ளம் கொண்டார். மறுகணமே திருநீறு அணிந்த வேதியர் கோலம் கொண்டு இயற்பகையாருடைய வீட்டுக்கு வந்தார். அவர் இயற்பகையார்கிட்ட, ஒரு பொருளை வேண்டியே இங்கு வந்துள்ளேன், அதை தருவீரோன்னு கேட்டார். இயற்பகையாரும் அந்த வேதியரை வணங்கி, தாங்கள் கேட்ட பொருள் என்னிடம் உள்ளதென்றால் நிச்சயமாக தருவேன்னு சொன்னார். வேதியருடனே, நான் உன் மனைவியைத்தான் வேண்டுகிறேன், அவளை எனக்கு தருவீரோன்னு கேட்டார். இயற்பகையாரும், அடியவரே, மிக்க மகிழ்ச்சி, தாங்கள் என்னிடம் உள்ள பொருளை கேட்டதற்கு நன்றின்னு சொல்லி தன் மனைவியாரை அழைத்தார். வேதியர் வேண்டியதை மனைவியார்கிட்ட சொன்னார். அந்த பெண்மணியும் அடியவர் தொண்டே சிறந்ததுன்னு அதுக்கு சம்மதிச்சாங்க. அடியவரோடு புறப்பட தயாரானாங்க. உடனே அடியவர் இயற்பகையாரை நோக்கி, நீர் உன் மனைவியை எனக்கு தந்து விட்டீர், ஆனால் உன் சுற்றத்தாரும் இவ்வூரில் உள்ளவர்களும் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அதனால் நான் உமது மனைவியுடன் இவ்வூர் எல்லையை கடக்கும் வரை நீர் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும்னு சொன்னார். உடனே இயற்பகையாரும், தாங்கள் இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை நானே உங்களுக்கு துணையாக வாளேந்தி வருகிறேன்னு சொன்னபடி அடியவரோடு புறப்பட்டார். ஒரு சிவனடியார் இயற்பகையாருடைய மனைவியை அழைத்து செல்வதையும் அவர்களுக்கு இயற்பகையாரே காவலுக்கு செல்வதையும் பார்த்து சுற்றத்தாரும் ஊராரும் கடுமையான கோபம் கொண்டாங்க. அவங்க இயற்பகையார்கிட்ட வந்து, உன் மனைவியை யாரோ ஒரு வேதியனுடன் அனுப்ப துணிந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு காவலாய் வேறு செல்கிறாயே, உனக்கு புத்தி கெட்டு போனதுன்னு கேட்டாங்க. இயற்பகையார் சுற்றத்தாரை நோக்கி, பேசாமல் விலகி போய்விடுங்கள், இல்லையென்றால் உங்கள் உயிர் உடலில் தரிக்காதுன்னு சொன்னார். சுற்றத்தாருடனே இயற்பகையாரை நோக்கி, மனைவியை வேற்று மனிதருடன் அனுப்பிவிட்டு வீரம் பேசுகிறாயே, நாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி வேதியரை நோக்கி ஓடுனாங்க. வேதியரை தாக்கிறதுக்காக கை ஓங்குனாங்க. இதை பார்த்த இயற்பகையாருடைய கோபம் எல்லை கடந்துச்சு. அவர் தன் கையில் இருந்த வாளால வேதியரை நெருங்கியவர்களை எல்லாம் சரமாரியா வெட்டி வீழ்த்தினாரு. வேதியரை தாக்க முயன்ற அனைவரும் உடல் துண்டாகி விழுந்தாங்க. அதுக்கப்புறமா வேதியரையும் அவரோடு போகிற தன்னுடைய மனைவியையும் அழைச்சிட்டு திருச்சாய்க்காடுங்கிற இடத்துக்கு வந்தார். அங்கு வந்ததும் வேதியர் இயற்பகையார்கிட்ட, இனி உன் துணை எனக்கு தேவையில்லை, நீர் திரும்பி செல்லலாம்னு சொன்னார். இயற்பகையாரும் திரும்பி நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்த இயற்பகையாருடைய காதில் இயற்கையே அபயம்ங்கிற வேதியருடைய குரல் கேட்டுச்சு. வேதியருக்கு மீண்டும் இந்த ஊர் மக்களால் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு பதை பதைத்த இயற்பகையார் திரும்பி வேதியரை நோக்கி ஓடினார். என்ன ஆச்சரியம், அங்கே வேதியரை காணலை, மனைவியார் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. அக்கணமே சிவபெருமான் உமை தேவியாரோடு இடப வாகனத்தில் திருக்காட்சி நல்கினார். இயற்பகையே, நீ அடியவர் மீது கொண்ட பேரன்பு என்னை மகிழ்ச்சியடைய செய்தது, நீயும் உன் மனைவியும் சிவலோகம் வந்தடையுங்கள்னு திருவாய் மலர்ந்தருளினார். இயற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியாரும் பிறவி பெருங்கடல் கடந்தாங்க, சிவலோகம் சென்றடைந்தாங்க.